धर्म संस्थापनத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் இந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பராப்பர குரு டாக்டர் ஜெயந்த் பாலாஜி அவர்கள் ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய சத்சங்கத்தை துவங்குவோம். நாம் கடந்த இரு நாட்களாக வந்து ஸ்ரீ ஹனும ஜெயந்தி ஹனுமானுடைய பல குண விசேஷங்கள் இதை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு வந்து மறுபடியும் நம்ம அந்த தொடர்ந்து மனித பிறவியின் லட்சியம் என்ன, சுக துக்கங்கள் ஏன் ஏற்படுகின்றன, அதற்குரிய ஆன்மீக காரணங்கள் நிவாரணங்கள் என்ன என்பது போன்ற பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அறிந்து அறிந்து மானிடரால் பிறத்தல் அறிந்து அப்படின்றது ஔவையாருடைய வாக்கு. மனித பிறவி வந்து கிடைத்ததற்கு மிகவும் அரியது, ஆனா அதனுடைய மகத்துவம் வந்து அந்த அளவு நமக்கு தெரிவதில்லை. அதனுடைய காரணம் என்ன, அதாவது ஆன்மீகப்படியே இதனுடைய விஷயங்களை வந்து இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடியும். இப்ப வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான மதிப்பு இருக்கிறது, அதுவும் வந்து இந்த காலத்திற்கு ஏற்றால் போன்று மாறுபடவும் செய்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து தங்கத்தினுடைய இன்றைய விலையில 10 கிராம் அப்படி எடுத்துட்டோம்னா அது வந்து 40,000 ரூபாய். அதுவே வந்து ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு 1964 வந்து பார்த்தோம்னா அது 63 ரூபாயா இருக்கு. அதனால ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விலை நிர்ணயம் இருக்கு. அதோடு கூட அந்த விலையை உயிரும் பொழுது ஒருத்தருடைய பொருளாதார நிலை வந்து அவர்கிட்ட எவ்வளவு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அதை வைத்து கணக்கிடப்படுகிறது. இப்ப இதோடு ஒப்பிடும் பொழுது ஒரு மனிதனுடைய மதிப்பு என்ன ஆகிறது அப்படின்னு நம்ம யோசிக்கிட்டோம்னா, மனிதனுடைய இந்த உடல் அது வந்து உயிர் உள்ளவரைதான் இந்த உடலுக்கு வந்து மதிப்பு. உயிர் சென்ற பிறகு, உயிர் பிரிந்த பிறகு இந்த உடல் வந்து வெறும் பிணம், அதற்கு எந்த மதிப்புமே இல்லை. அப்ப இதை வந்து ஸ்தூலமா அந்த உடல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக கொஞ்சம் கொஞ்சமா சூக்ஷ்மத்துக்கு போனோம்னா நம்ம வந்து இந்த நம்மளுடைய பஞ்சேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அதாவது கண், காது, வாய், மூக்கு, கைகள், கால்கள், இது போன்றவை, அதாவது இவை பண்ணக்கூடிய காரியங்கள் வந்து எண்ணில் அடங்காது. அதாவது வாழ்க்கை முழுவதும் எவ்வளவோ காரியங்களை தொடர்ந்து செய்து வருகின்றது. அப்ப அதற்கெல்லாம் வந்து அதனுடைய மதிப்பை நம்ம கணக்கிடவே முடியாது இல்லையா. அப்ப இதை காட்டிலும் இன்னும் மேலும் சூக்ஷ்மமானது எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய மனமும் புத்தியும். இந்த சூக்ஷ்ம அங்கங்கள், அதாவது மனம் புத்தியினுடைய ஆற்றலை இதுவரைக்கும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. அதனுடைய முழு ஆற்றலுடைய விஸ்தீர்ணம் என்ன அப்படின்றது நம்மால கண்டுபிடிக்க முடியவில்லை இதனால் வரைக்கும். அப்ப பல்வேறு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், பல்வேறு காவியங்கள், படைப்புகள், கவிதைகள், இது போன்ற பல விஷயங்கள் வந்து அந்த மனம் புத்தியினால வெளிவருகின்றன. அப்ப இதையெல்லாம் நம்ம ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னா, மனித பிறவியை போன்ற உன்னதமான பிறவி வந்து வேறு கிடையாது, ரொம்ப மிகவும் சிரேஷ்டமானது, எல்லா படைப்புகளை காட்டிலும் மனித பிறவி மிகவும் உயர்ந்தது அப்படின்றது தெரிய வருகிறது. நமக்கு கிடைத்தும் நாம் ஏன் சுகமாக இருப்பதில்லை, ஏன் வந்து சந்தோஷமா இருக்கிறதில்லை, அதுக்கு காரணம் என்ன, நம்மிடம் என்ன இல்லை இல்லையோ அதை நினைத்து தொடர்ந்து வருந்திக் கொண்டே இருக்கிறோம். எது இருக்கோ அதை வைத்து சந்தோஷப்படுவது அது வந்து அந்த வழக்கம் இல்லாமல் போயிட்டதுனால இப்ப அந்த மனித பிரிவினுடைய மகத்துவத்தை வந்து நம்ம புரிந்து கொள்ளணும்னா ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வந்து ஆன்மீகம் தான் நமக்கு வந்து அந்த மனித பிறவியின் மகத்துவத்தை கற்றுத் தருகிறது. அப்ப இந்த மனிதனுடைய எல்லா அவயவங்களை காட்டிலும் அந்த உயிர் அது வந்து மிகவும் மகத்துவம் நிறைந்தது அப்படின்றது தெரிகிறது இல்லையா. இது வந்து சாந்தோக்கிய உபனிஷத்திய ஒரு கதை மூலமாக இது வந்து விவரிக்கப்பட்டிருக்கு. ஒரு முறை வந்து எல்லா அவயவங்கள், அதாவது கண், காது, வாய், இது போன்ற எல்லா அவயவங்கள், அப்புறம் பிராணன், இவை எல்லாம் வந்து ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக்கொண்டன. அதாவது நான் தான் பெரியவன், நான் தான் வசந்தவன், நான் இல்லைன்னா உடலுக்கு வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு சண்டை. அந்த அவயவங்கள் எல்லாம் வந்து போய் பிரஜாபதியிடம் முறையிட்டன. அப்ப வந்து அந்த பிரஜாபதி வந்து அதுக்கு எப்படி பதில் சொல்றாருன்னா, அப்படின்னு அதாவது என்ன பதில் சொல்றாருன்னா, உங்களில்
யார் அந்த உடலை விட்டு வெளியே வந்த பின் அந்த உடல் மிக மோசமான நிலையை அடைகிறதோ அந்த அவயம் அவயவம் வந்து மிகவும் சிரேஷ்டமானது, மிகவும் இன்றியமையாதது அப்படின்னு நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்கலாம். அப்படின்னு அவர் சொன்ன உடனே என்ன ஆச்சு, முதல்ல வந்து இந்த கண்ணை அந்த பார்வை அது வெளியில போச்சு. அப்ப வந்து அந்த உடல் வந்து குருடாச்சே தவிர அதுல வந்து நேர அவயவங்கள் எல்லாம் வந்து சரிவர வேலை செய்யல. அதே மாதிரி கேட்கும் தன்மை வெளியில போன போது செவிடு மாத்திரம்தான் ஆனதே தவிர மற்ற அவயவங்கள் சரிவர வேலை செய்யல. இது போன்று அந்த இந்த அவயவங்கள்ல ஒன்னொன்னா போனா கூட அந்த உடல் வந்து இயங்கி கொண்டிருந்தது. இப்பொழுது இறுதியாக அந்த பிராணன் அந்த உடலை விட்டு செல்லும் பொழுது அந்த எல்லா அவயவங்களுமே செயலிழக்க தொடங்கின. அப்ப வந்து எல்லா அவயவங்களும் சேர்ந்து அந்த பிராணனை போகாதே போகாதே அப்படின்னு வந்து அவர்கள் வந்து பிரார்த்தனை செய்தது. பகவன் நேதி துவ நக சிரேஷ்டோசி மோக்கமீ விதி, அதாவது பகவானே நீங்கள் வந்து நீங்கள் தான் எங்களுடைய சுவாமி, நீங்கள் தான் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவர்கள், தயவு செய்து நீங்கள் எங்களை விட்டு போகாதீர்கள் அப்படின்னு வந்து அந்த எல்லா அவயவங்களும் அந்த பிராணனை கேட்டுக்கொண்டது. அதாவது இது எதற்கு சொல்லப்படுறதுன்னா அந்த உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிராணனை நம்பிதான் சகல இந்திரியங்களும் அந்த செயல்பாட்டில் இருக்கின்றன. அதனால அந்த உடலுக்கு வந்து முக்கிய வேண்டியது வந்து அந்த பிராணன் உயிர் என்பது. அந்த 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 பிராணன் இருந்தால்தான் வந்து இந்த சகல இந்திரியங்கள் மனம் புத்தி எல்லாமே வந்து அதனுடைய காரியத்தை அதனால செய்ய முடியுது. இது எதுக்கு சொல்ல வரோம்னா நம்ம உடல்ல உயிர் இருக்குன்ற அந்த ஒரு நன்றி உணர்ச்சி நமக்கு ஏற்பட வேண்டும். நம்மிடம் வேறு என்ன குறை இருந்தாலும் அதை எல்லாம் பொருட்படுத்தாமல் நம்முடைய இந்த மனித பிரிவி கிடைத்தது, அதுவும் நம்முடைய உடலில் இந்த உயிர் இருக்கிறது என்றது என்பதற்காகவே நம் வந்து இறைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இப்ப மனிதன் வந்து தன்னுடைய மூல உத்தேசத்தை மறந்து மறுபடியும் மறுபடியும் இந்த பிறப்பு இறப்பு சக்கர சுழற்சியில மாட்டிக்கொண்டு முழிக்கின்றான். இதில் வந்து நம்மளுடைய வாழ்க்கை லட்சியத்தை எவ்வாறு உணர்வது அப்படின்னா அது வந்து நம்ம உணர்ந்தே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தாக்கா நம்ம உணர்கிறோம். எப்போனா ஒரே ஒரு முறை, அதாவது நாம் இறக்கும் தருவாயில் நமக்கு வந்து இந்த வாழ்க்கையினுடைய மகத்துவம், மனித பிரிவினுடைய மகத்துவம், அதாவது வாழ்க்கையினுடைய லட்சியம் இது எல்லாம் நமக்கு வந்து மனதில் உரைக்கிறது. ஆனா டூ லேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த சமயத்துல என்னன்னா நம்ம செய்த தீய கர்மாக்கள், நம்ம என்னென்ன தீய செயல்கள் செய்தோம், யார் யாரை புண்படுத்தினோம், என்னென்ன காரியங்கள் பண்ணினோம், அதெல்லாம் நிழற்படமாக நம் கண் முன்னே தோன்றுகின்றன. நம்மை வந்து பச்சாதாபப்பட வைக்கின்றன. அடடா இவ்வளவு என்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி விட்டேனே, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாத நிலையில இருக்கேனேன்னு அந்த மரண பயம் ஒரு பக்கம், அதுவும் வந்து நம்ம மனதை வந்து கவிழ்கிறது. இதை பத்தின ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம், அதாவது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய படிப்பினையை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து மகாபாரதத்துல இருக்கு. அது வந்து பரீட்சித் மகாராஜாவுடைய, இது வந்து மகாபாரத யுத்தம் முடிந்த தருணம். அப்ப வந்து அந்த பரீட்சித் மகாராஜா என்பவர் வந்து அபிமன்யு மற்றும் உத்தரை அவர்களுக்கு பிறந்த மகன். அவர் ஒரு முறை அப்ப வந்து கலி ஆரம்பித்து விட்டது. அந்த கலியினுடைய அந்த பிரபாவத்தினால அந்த பரீட்சித் மகாராஜா என்ன பண்ற, ஒரு நாள் வேட்டைக்கு செல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு சமிகம் மகரிஷி அவர் தியானத்தில் இருக்கார், தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இவர் வந்து சும்மா போகாம ஒரு இறந்த பாம்பு அவருடைய கழுத்துல மாட்டிட்டு போறார். அதை பார்த்துவிட்டு அந்த சமிக மகரிஷியினுடைய புதல்வர் ஸ்ருங்கி மகரிஷி வந்து ரொம்ப கோபமடைந்து இன்றையிலிருந்து ஏழு நாட்கள் உனக்கு வந்து ஏழாவது நாள் உனக்கு வந்து தக்ஷகன் என்ற பாம்பு கடித்து நீ வந்து இறப்பாய் அப்படின்னு அவர் வந்து சாபம் கொடுத்துட்டார். உடனே பரீட்சித் மகாராஜாக்கு ரொம்ப துக்கமாயிடுது. அவருடைய அந்த மோக மாயா எல்லாம் வந்து அன்று, அதாவது இது எதை காமிக்கிறதுன்னா நம்ம இவ்வளவு ஒரு அகம்பாவ நிர்மா கூட எனக்கு நிகர யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நடந்துக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்ம எப்ப இறக்க போறோம் என்றது என்பது நமக்கு தெரியாததுதான். இப்ப வந்து நம்ம இறக்கும் தேதி நமக்கு தெரிந்து விட்டால் அது வந்து ஒரு வாரமா இருக்கட்டும், ஒரு மாசமா இருக்கட்டும், பத்து ஆண்டுகளா இருக்கட்டும், எப்ப இருந்தாலும் பரவாயில்ல, அது தெரிந்து விட்டதுன்னா இவ்வளவு இருமாப்ப இவ்வளவு அகம்பாவம் நம்ம கிட்ட இருக்குமா, இருக்காது. அப்ப அந்த பரீட்சித் மகாராஜா இன்னும் ஏழு நாள் தான் நான் உயிரோடு இருக்க போறேன் அப்படின்றது தெரிந்த உடனே அவருக்கு வந்து அந்த ஒரு விரக்தி வைராகியம் அந்த ஒரு நல்ல எண்ணம் ஏற்பட்டது. இந்த ஏழு நாட்களையாவது நான் நல்லபடியா சத் விஷயங்கள்ல
பகவான் சிந்தனையில நான் வந்து செலவிடணும் அப்படின்னு சொர்க்க லோகத்துல இருந்து சுகபிரம்ம ரிஷி அவர் வந்து வியாசனுடைய புதல்வர் பிறக்கும் பொழுதே வந்து ஆத்ம சாட்சாத்காரம் அடைந்தவராக தெரிந்தார் அந்த சுகபிரம்ம மகர்ஷியை வரவழைத்து ஐயனே தயை கூர்ந்து நீங்கள் வந்து எனக்கு பாகவதத்தை சொல்ல வேண்டும் இந்த ஏழு நாட்கள் நான் வந்து ஏழு நாள்ல இறக்க போறேன் அப்படின்னு அவர் கிட்ட வந்து பணிவாக அவர் வந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறார் அப்ப இதுல இருந்துதான் அந்த பாகவத சப்தாகம்னு முதல் முதல்ல கலியுகத்துல ஆரம்பமானது அந்த பாகவத சப்தாகம் அப்பதான் அப்ப வந்து அந்த சுக பிரம்மம் அவளும் வந்து அவருக்கு வந்து பாகவத கதையை வந்து சொல்கிறார் ஆறு நாட்கள் ஒன்று ஓடுகின்றன ஏழாவது நாள் அது தெரியும் ஏழாவது நாள் தான் தக்ஷகன் அந்த பாம்பு கடித்து தான் உயிர் பிழைக்க மாட்டோம் அப்படிங்கிறது அவருக்கு வந்து அந்த மரண பயம் தொடர்ந்து அவருக்கு அந்த பரீட்சித் மகாராஜா மனசுல இருக்கு ஆறு நாட்கள் அவர் வந்து பாகவதம் கேட்டா கூட வெளிப்புற கேட்கிறாரே தவிர ஆள் மனசுல அந்த மரண பயம் இன்னும் அவர் விட்டு போகல இது வந்து அந்த சுகபிரம ரிஷிக்கு வந்து தெரிந்து விட்டது அவர் வந்து அன்னைக்கு பரீட்சித்துக்கு ஒரு கதை சொல்ற இந்த மாதிரி ஒரு காட்டுல ஒரு ராஜா வேட்டையாட போனான் அப்ப வந்து அவன் வந்து வழி தப்பி போய் அந்த காட்டுல மாட்டிக்கிறான் அப்ப இருள் சூழ்ந்து அந்த நேரம் வந்துருக்கு அப்ப அந்த சமயத்துல இந்த காட்டுல வனவிலங்குகள் சிங்கம் புலி எல்லாம் உருவுற சத்தம் கேட்கறது அப்ப இரவு அந்த மாதிரி வெளியில இருந்தா உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அவன் வந்து ஏதான ஒரு புகலிடம் தேடி போயிட்டு இருந்தான் அப்ப வந்து தூரத்துல ஒரு சின்ன குடிசை இருப்பது அவனுக்கு கண்ணுக்கு தெரியும் உடனே அந்த குடிசை கிட்ட போறான் அப்ப அந்த குடிசையில வந்து ஒரு அதாவது படைகளை அடித்து சாப்பிடுகிற வேடன் வந்து அது உள்ள இருக்கான் அந்த குடிசைக்குள்ள அந்த ராஜாவால நுழையவே முடியல ஏன்னா அவ்வளவு ஒரு துர்நாற்றம் அவனுக்கு வந்து உடம்பு முடியாததுனால அவனால வெளியே வர முடியல அப்படிங்கிற நிலையில வந்துட்டான் அதனால அவன் வந்து அந்த சின்ன குடிசையிலேயே ஒரு பக்கம் வந்து மலமூத்திர விசர்ஜனத்துக்காக அதாவது டாய்லெட்டுக்காக வச்சிருக்கான் இன்னொரு பக்கம் வந்து சாப்பிடறதுக்கு மாம்சங்கள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கான் அந்த மாம்சத்தினுடைய வாடை இன்னொரு பக்கம் அந்த மலமூத்திரத்தினுடைய துர்நாற்றம் அந்த இருள் எல்லாம் அந்தகாரம் எல்லாம் சேர்ந்து அவ்வளவு மனதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு உள்ள நுழையும் போது ஆனா அந்த ராஜாவுக்கு வேற வழி இல்லை அங்கதான் வந்து உயிர் தப்பணும்னா அங்க உள்ளதான் இருக்கணும் அந்த ராத்திரி அப்படின்னு மறுநாள் காத்தால போக மாட்டேன் பெரிய ரகலை பண்ணிடுறாங்க என்னால முடியல அதனால நான் யாரையும் இங்க வந்து இருக்கிறதுக்கு அனுமதிக்கிறது இல்ல சாமி அப்படின்னு சொல்றான் அப்ப வந்து அந்த ராஜா சிரிச்சுடா அப்பா இந்த இடத்துல யாராலும் இருப்பாங்களா நான் வந்து உனக்கு சத்திய பிரமாணம் பண்ற காலை வந்த உடனே நான் இழந்து போயிடுறேன் அப்படின்னு சரின்னு அந்த வேடனும் ஒத்துக்கிறான் அவர் வந்து அந்த ராஜா வந்து படுத்து உறங்கி போன அன்றைய அந்த இரவு முழுவதும் அந்த துர்க்கந்தம் அந்த வாடை முழுவதும் அவருக்கு தலை தேடி விடுகிறது அந்த மறுநாள் காலையில் எழுந்த உடனே அவருக்கு வந்து அந்த இடம் தான் பிடிச்சிருக்கு அந்த இடம் தான் அவருக்கு ரொம்ப வேற அவருடைய அவ்வளவு பெரிய மாளிகைகள் கூட கோபுரங்கள் எல்லாத்தையும் மறந்து விட்டார் அப்புறம் அவரை வந்து நான் இங்கேயே இருக்கேப்பா அப்படின்னு உடனே அந்த வேடை வந்து என்ன சாமி நான் சொன்னேன் நேரத்தையும் உங்ககிட்ட அல்லா முடியாது போய் கிளம்பு கிளம்புன்னா பெரிய ரெண்டு பேருக்கும் அப்புறம் அவர் வந்து அடிச்சு விரட்டாத குறைய அவர் வந்து வெளியே தள்ளிவிடணும் அந்த வேடை இந்த கதையை வந்து சுகபிரம ரிஷி பரீட்சித் மகாராஜா சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கிறார் ராஜா உங்களுக்கு என்ன தோன்றது அந்த ராஜா வந்து பண்ணினது நியாயமா அப்படின்னு கேட்கிறார் உடனே பரீட்சித் மகாராஜுக்கு ரொம்ப கோபம் வருது சுவாமி எனக்கு ரொம்ப கோபம் வருது அந்த ராஜா மேல அப்படிப்பட்ட ஒரு ராஜா கூட இருப்பானா இவ்வளவு முட்டாளா அந்த ராஜாவுடைய பேர் என்ன இவ்வளவு ஒரு துர்க்கந்தம் துர்வாடை வீசக்கூடிய இடத்துல வந்து அந்த ஒரு நாள் இரவு தங்கி அதுக்கப்புறம் போக மாட்டேன்னு யாரான அட குடிப்பாங்களா அப்படின்னு கேட்ட உடனே யார் அந்த ராஜா அவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்க அப்ப அந்த சுகபிரம ரிஷி சிரிச்சுட்டே அந்த ராஜா வேற யாரும் இல்லை நீதான் அப்படின்னு ஏன் அப்படின்னா இந்த அந்த குடிசை தான் நம்மளுடைய உடல் இந்த உடல் என்பது என்னது வெறும் மாமிச பிண்டம் ஒரு பக்கம் மல மூத்திர வேண்டாத கழிவுகள் எல்லாம் நிறைந்த ஒரு மாமிச பிண்டம் அது வந்து இந்த உயிர்ங்கிற ஆத்மா வந்து அதுல கொஞ்ச நாள் இருக்கிறதுக்காக வரும் திரும்பி போகும்போது போக மாட்டேன் எவ்வளவு ஒரு மரண பயம் எவ்வளவு முரண்டு பிடிச்சிட்டு அதை போக முடியாம நம்ம வந்து தவிக்கிறோம் அப்படின்னு அவர் வந்து சொன்ன மறு நிமிஷம் வந்து அந்த பரீட்சித் மகாராஜாக்கு ஆஹா எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த மரண பயம் விலகி அப்பதான் அவனுக்கு வந்து அந்த உண்மையான ஞானம் அந்த
ராஜாக்கு ஏற்படும். அந்த க்ஷணத்துல வந்து தக்ஷகன் அவரை வந்து கொத்தரா அவருடைய உயிரும் பிரியுது. ஆனா அந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அந்த உயிர் பிரிந்ததுனால அவர் வந்து சுகபிரமத்தோட அந்த ஆகாய விமானத்துல ஏறி சொர்க்க லோகத்தை நோக்கி அவர் வந்து போகிறார். இந்த ஒரு இது வந்து நம்ம இருக்கிறத சொல்றோம் அப்படின்னா, அந்த மரணம் தருவாயில் அந்த இறுதி கட்டத்துல நம்ம எதை நினைக்கிறோமோ அந்த அதற்கு தகுந்தா போலதான் நமக்கு வந்து பதவி கிடைக்கும். இதையே வந்து பகவத்கீதையில அத்தியாயம் 8 ஸ்லோகம் 6 வந்து பகவான் என்ன சொல்றாருன்னா, யம்யம் வாபி ஸ்மரன் பாவம் வியஜத் எந்தே கலேவரம் தம் தமேவைதி கௌந்தேய சதாசத் பாவ பாவித. அதாவது நம்ம இறக்கும் திருவாயில் எதை நினைச்சு நம்ம வந்து இறக்குறோமோ அதுக்கு தகுந்தபடியான நமக்கு வந்து மறுபிறவி நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு வந்து அந்த அங்க வந்து சொல்ற. அதனாலதான் அந்த மரண பயத்தை வெல்கணும்னா நம்ம வாழும் போது நல்லபடியாக வாழணும், இறைவனை மனதில் தியானித்து வாழ வேண்டும். அந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானொலியும் தெய்வத்துள் வைக்கப்படும். அந்த மாதிரி வையத்துள் வாழ்வாங்கு வாழும் பொழுது அவர்கள் இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி அவர்கள் வானோர்கள் வானத்தில் உள்ள தெய்வங்களுக்கு சமமாக பாவிக்கப்படும். அவர்கள் வந்து மரணத்தை வென்றவர்களாக அந்த மரணத்தையே ஜெயித்தவர்களாக. அதனால அத்தகைய அந்த வாழ்க்கையை வந்து நம்ம எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு இந்த கற்றுத்தருவது வந்து இப்ப நம்ம ஆன்மீகம். இதனுடைய அருமை வந்து நமக்கு இந்த கதையின் மூலமா நிச்சயமா புரிந்திருக்கும். அதாவது இறக்கும் திருவாயில நம்ம வந்து ஒரு பூவர்லோகத்துல போய் மாட்டிக்கொள்ளாமல் நம்முடைய நல்ல கதி ஏற்பட்ட உத்தம கதி கொண்டு நம்ம வந்து மேல் உலகங்களை நோக்கி செல்ல வேண்டும். அத்தகைய அந்த நிலை நமக்கு ஏற்பட வேண்டும் என்றால் நம்ம வந்து அந்த ஆன்மீக பயிற்சி செய்ய வேண்டும். ஆன்மீக பயிற்சின்னா முக்கியமா அதுல வந்து இறைவனுடைய நாம ஜபத்தை அந்த பகவானின் சிந்தையிலேயே இருக்கும் பொழுது அந்த மரணத்தை வெல்லும் அந்த ஒரு மகாபேரு. அதாவது பக்தர்களுக்கு எல்லாம் எப்படின்னா ரொம்ப அழகா வந்து அருணகிரிநாதர் சந்திரலங்காரத்துல வந்து சொல்லியிருக்காரு, தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவேன், செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோக ஞான சுடர் வடிவாய் வண்டாயடா அந்தகா வந்து பார் சற்றே என் கை கிட்டவே அப்படின்னு வந்து அந்த யமதர்மராஜனையே வந்து சவால் ஏற்படுற அவரை நோக்கி. அந்த மாதிரி அந்த மரண பயத்தை வென்று ஒரு நிலை எப்ப வரும்னா அந்த பகவானுடைய பக்தனாக அதீத நம்பிக்கை அதீத ஸ்ரத்தை அந்த தெய்வத்திடம் வைக்கும் பொழுது அந்த அவர்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு சட்டையை மாற்றி கழட்டுவது போன்று அந்த உடலை வந்து அந்த உயிரை திறக்கும். அத்தகைய நிலையை வந்து நம்ம அடைவதற்கு ஆன்மீகம் தான் நமக்கு வழிகாட்டுகிறது. இப்போ ஒரு கேள்வி எழுது, அதாவது நிறைய பேர் மனதில் வந்து ஒவ்வொருவர் மனதிலும் எழும் கேள்வி, நம்ம வந்து இந்த மனித பிறவியில துக்கத்தையே மறுபடியும் சந்திக்க வேண்டும் அப்படின்னா அப்ப எதற்காக இந்த மனித பிறவி, அது வேண்டாமே, அது எதற்காக அந்த மனித பிறவி நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு வந்து ஒரு கேள்வி எழுது. ஆனா இதுல நம்ம ஒரு யோசிக்கணும், நம்ம எல்லாருக்கும் பகவானை தானே குறை போடுறோம், அவனை தானே குற்றம் சாட்டிடுவோம். அதாவது நம்ம பகவான் தான் நமக்கு வந்து சுகங்கள் துக்கங்கள் எல்லாத்துக்கும் அவனை காரணமானவன் அப்படின்னா, யாராவது ஒருவராவது நமக்கு சுகம் ஏற்படும் போது இன்பம் ஏற்படும் போது அழகாபாகே பகவானே உன்னால உன்னுடைய கிருப்பையினால எனக்கு இந்த சுகம் கிடைச்சது அதற்காக உனக்கு நன்றி அப்படின்னு நம்ம வந்து நன்றி பாராட்டுகிறோமா, அப்ப வந்து பகவானை நினைக்கிறோமா? இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது துக்கம் ஏற்படும் பொழுது மட்டும் எல்லாரும் அந்த பகவான் மேல சாட்டி நீதான் உனக்கு என்ன கண் இல்லையா காது இல்லையா நீ என்ன இருக்கியா அப்படின்னு வந்து அவ்வளவு நம்ம கேள்வி கேட்டு நம்ம துன்பப்படுகிறோம். அது என்ன நியாயம், எந்த விதத்துல நியாயம்? உண்மையில பார்த்தோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய சுகங்கள் துக்கங்கள் இவை எல்லாம் வந்து பகவான் காரணம், அதற்கு வந்து நாமே தான் காரணம். நம்முடைய முந்தைய பிறவியில் நாம் செய்யக்கூடிய கர்மாக்கள், அது புண்ணிய கர்மாக்களாகட்டும் பாவ கர்மாக்களாகட்டும், அந்த கர்ம பலனை அனுபவிப்பதற்காகத்தான் நமக்கு வந்து இந்த பிறவி என்பது நமக்கு கிடைத்துள்ளது. அதுல வந்து இரண்டு முக்கிய காரணங்கள், முதலாவது வந்து நம்ம செய்த அந்த புண்ணிய பாவங்களை நம்ம அனுபவிப்பதற்காக இந்த பிறவி கிடைக்கிறது. அதையும் மனித பிறவி எப்படி கிடைக்கிறது அதுவும் வந்து அந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். தர்மசாஸ்திரப்படி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 84 லட்சம் யோனிகள், அதாவது 84 லட்சம் வகையான பிறவிகள், அதை தாண்டி அதுல உழன்று திரிந்து துன்பப்பட்டு அதற்கு பிறகுதான் நமக்கு வந்து அந்த அரிதான கிடைப்பதற்கு அரிதான மனித பிறவி நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு.
जलज नव लक्षाणी स्थावर लक्ष विंसति क्रमयो रुद्र संकेतः उपत्म सावर जंगम मरम सर्पन अक्षर पक्षीना त्रिचंचल लक्षाणी बसवह चतुर लक्षाणी मानव पक्षण मनि प्राणी मनि लक्ष योन उ மனித பிரிவியை தவிர்த்து மற்ற யோனிகள் மற்ற வகை பிரிவினங்கள் எல்லாமே வந்து போக யோனிகள் அதாவது போக யோனிகள்னா அவருடைய கர்மாக்களை அனுபவிக்க மட்டுமே பிறந்த பிராணிகள் தவிர ஆனால் மனிதன் மட்டுமே யோக யோனி அதாவது தன்னுடைய கர்மாக்களை அனுபவிப்பதோடு கூட யோகம்னா என்னது இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேர்வதே வந்து யோகம் அந்த மாதிரி அந்த ஆன்மீக பயிற்சி செய்து தன்னுடைய அந்த கர்ம பலனை எல்லாம் குறைத்துவிட்டு सक्कर
அதாவது ஒரே குடும்பத்துல இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு பலவித கஷ்டங்கள் ஒரேடியா ஏற்படுது. அதாவது ஒரு பிள்ளை வந்து மனநிலை சரியாம சரியில்லாம இருக்கிறது, ஒரு பிள்ளை சரியா படிக்காம அப்புறம் ஒருத்தனுக்கு வந்து கல்யாணம் ஆகாம இருக்கிறது, குடும்பத்துல சண்டை சச்சரவு, இது போல எல்லாருக்கும் அந்த மாதிரி ஏற்படும் பொழுது அது ஆன்மீக காரணங்கள். இப்ப அந்த ஆன்மீக காரணங்கள் பொழுது அதற்கு அதுல வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து இதற்கு இருக்கு. அது என்ன அப்படின்னா, அதாவது மூதாதையர்களுக்கு வந்து திருப்தி ஏற்படாத பொழுது அவர்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அதாவது பித்ருதோஷங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பித்ருதோஷங்கள்னால என்ன என்ன மாதிரியான கஷ்டங்கள் ஏற்படுது, ஏன் அந்த மூதாதையர்கள் வந்து நமக்கு கஷ்டம் கொடுக்கிறார்கள், அதற்கு வந்து நிவாரணம் என்ன, ஆன்மீக நிவாரணம் எப்படி, அதெல்லாம் பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அருள்னால இன்றைக்கு இந்த சத்சங்கம் நமக்கு எல்லோரும் கிடைத்தது. பகவானின் சரணங்களில் நன்றி கூறி நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.